முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மேல்முறையீடு வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதியின் பரபரப்பான சம்பவம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வழக்கில் ஏன் நாங்கள் அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும், அப்படி என்ன விஷயம் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் கேட்க முடியாது, நாங்கள் எப்போ இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணுறோமோ அப்போ தான் இந்த வழக்கை விசாரிக்க முடியும், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் திமுக வழக்கறிஞர் இளங்கோ அவர்களுக்கிடம் சரமாரியாக கேள்விக்கு மேல் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்காரு. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் அடுத்தகட்ட நிலைமை என்னவாக இருக்குது, எப்படி இந்த வழக்கு போயிட்டுருக்கு என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கிய நிலையில் தற்பொழுது இந்த நிலைமையில் வந்து அவருடைய நிலைமை ரொம்பவே கேள்விக்குறியா இருக்கு. எப்படியாச்சும் இந்த வழக்கிலிருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காகவே நீதிபதியிடம் கெஞ்சி 30 நாட்கள் அவகாசம் வாங்கியிருக்கும் நிலையில் அவருடைய வழக்கை மேல்முறையீடு விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீங்க மனு தாக்கல் பண்ணி நீங்க அங்க உங்களை நிரூபிச்சுக்கலாம் என உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்காக இவங்க போட்டிருக்காங்க, ஆனால் அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொல்லிட்டாரு. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு வந்து எப்போ விசாரணைக்கு வரப்போகிறதோ அப்போ தான் இந்த வழக்கு எடுத்து விசாரணை பண்ண முடியும், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் அவசர வழக்காகலாம் எடுத்து விசாரிக்க முடியாது. ஏற்கனவே திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் இந்த வழக்கை இப்படி தான் நீதிமன்றத்தில் வந்து வந்து தேவையில்லாமல் நீதிமன்றத்தின் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக எப்போ இந்த வழக்கு வருகிறதோ அந்த வழக்கு அந்த டைமில் தான் நான் விசாரணை பண்ணுவேன் என நேரடியாக நீதிபதி அவர்கள் வந்து இளங்கோ அவர்களிடம் வந்து சொல்லியிருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் இன்னும் நிறைய ட்விஸ்ட்கள் இருக்கு என்பது தான் அடுத்த கட்ட விசாரணை. அமைச்சர் பொன்முடி அவர்கள் இப்போது வரைக்குமே இலாக்கக்கு இல்லாத அமைச்சராக தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. ஏன் அப்படி ஒரு அமைச்சரை கொடுத்தாங்கன்னா, பொன்முடி அவர்கள் நிரந்தரமாக திமுகவை விட்டு வெளியே போயிட்டு அது வந்து ரொம்பவே இதுவாயிரும் அப்படின்றதுக்காக தான் இந்த 1 மாத காலத்தில் அவங்க வந்து இலாக்கக்கு இல்லாத அமைச்சராக இருக்கட்டும், அவர் குற்றங்கள் நிரூபிச்சு விட்டால் இல்லை மேல் குற்றங்கள் இல்லை என உச்சநீதிமன்றத்தில் மேம்பாடு பண்ணி நிரூபிச்சிட்டாங்கன்னா அந்த பதவி அப்படி அவர் தொடர்வார். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அவருடைய பதவிகள் பறிக்கப்படும், எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும், திமுகவிலிருந்து முழுவதுமாக அமைச்சர் பொன்முடி அவர்களை ஒதுக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்னும் 20 நாட்கள் தான் இருக்கிறது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் எப்படி அந்த வழக்கில் வந்து நான் நிரபராதி என்று நிரூபிக்க போறாருன்னு தெரியல. ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா தண்டனையை வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் வந்து நிரபராதி என்று நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியமே இல்லை என்பது தான் அடுத்த கட்ட விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கு. கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் பொன்முடியின் வழக்கை தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. தண்டனை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பது தெரியல, அது ஒரு 50% தான் இருக்கு. அதுக்கும் வந்து அமைச்சர் பொன்முடி தரப்பிலிருந்து அவங்க ஒரு முக்கிய எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் தண்டனை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் முழுவதுமாக திமுகவிலிருந்து நீக்கப்பட்டு புலர் சிறைக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து நடவடிக்கையுமே கிழமை நீதிமன்றம் எடுக்கும் என உயர்நீதிமன்றமே ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அவங்க வழக்கப்பட்டிருக்காங்க. அந்த வழக்கு எப்படி போகப்போது, எப்படி விசாரணை நடிகை நடத்த போகிறாங்க, எப்படி பொன்முடி அவர்கள் இதிலிருந்து தப்பிக்க போகிறாங்க என்பதை பற்றி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களை. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க முடியாத சொன்னதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.